தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக தீபிகா. முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். காலதாமதம் செய்தால் அரசு தன் விரல் கொண்டு கைகளை குத்திக் கொள்வது போலாகும் என விமர்சனம். டோக்கியோவில் வர்த்தக பிரதிநிதிகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை. இந்தியாவில் தொழில் தொடங்க ஜப்பானிய தொழிலதிபர்களுக்கு அழைப்பு. தொலைக்காட்சி உரிமங்களை ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிப்பு. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரச்சாரம். தேமுதிக தலைவர் அரவை முத்துவிற்கு ஆதரவு திரட்டுகிறார். ஏடிஎம் மையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். சென்னையில் பெரும்பாலான மையங்கள் இன்னும் திறக்கப்படாததால் அவதி. நாகையில் மேலும் ஒரு விவசாயி மாரடைப்பால் மரணம். தண்ணீரின்றி சம்பா பயிர்கள் கருகுவதைக் கண்டு சொந்த வயலிலேயே உயிரிழந்த பரிதாபம். தொழில் தொடங்க ஜப்பானிய தொழிலதிபர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் சென்றுள்ளார். இந்நிலையில் டோக்கியோவில் வர்த்தக பிரதிநிதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஆசியாவின் எழுச்சியில் இந்தியாவும் ஜப்பானும் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். எனவே ஜப்பான் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் தொழில் துவங்க முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி, இந்த வாய்ப்பை ஜப்பானியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் ஜப்பான் தொழிலதிபர்களின் ஆலோசனைகளை ஏற்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மேட் இன் இந்தியா அண்ட் மேட் பை ஜப்பான் காம்பினேஷன் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு வர்க் அண்ட் கன்வர்ஸ் வண்டர்ஃபுல்லி. டு தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ் யூ that we are committed to further refine our policies and procedures to boost make. முன்னதாக ஜப்பான் மன்னர் அக்கிடோவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பழமை வாய்ந்த பல்லாண்டு கால தொடர்புகளை பற்றியும், இந்தியா ஜப்பான் மற்றும் ஆசிய நாடுகளின் எதிர்காலம் தொடர்பாகவும் சந்திப்பின் போது இருவரும் விவாதித்ததாக தெரிகிறது. அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைத்த அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபொழுது மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அகவிலைப்படி வழங்குகிறதோ அதே தேதியிட்டு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்ற நிரந்தர உத்தரவை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கிய போதெல்லாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருவது நடைமுறையாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். 10 மாதங்கள் கடந்தும் தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஏழாவது சம்பளக்குழு பரிந்துரையின்படி ஊதியம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், சம்பளக்குழு பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழாவது சம்பளக்குழு பரிந்துரை அமல்படுத்துவதில் கால தாமதமானால் இடைக்கால நிவாரணம் கூட வழங்காமல் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமல் உள்ளது என்றும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி 1/7/2016 நாளிலிருந்து ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்நாள் வரை வழங்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், வரும் பொங்கல் பண்டிகைக்குள் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி பணப்பயனையும் 1/7/2016 முதல் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் காலதாமதம் செய்தால் இந்த அரசு தன் விரல் கொண்டு கண்களை குத்திக் கொள்வது போலாகும் என்று கேப்டன் விமர்சித்துள்ளார்.
தொலைக்காட்சிகள் ஆண்டுதோறும் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் பொருளாதார நிபுணர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கருப்பு பணத்தை ஒழிக்க பிரதமர் மோடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை உறுதியாகவும் தைரியமாகவும் எடுத்துள்ளதாக கூறினார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றது திடீரென வந்த அறிவிப்பாக இருக்கலாம், ஆனால் நீண்ட நாளைய செயல் திட்டம் என்று கூறினார். நாட்டின் பொருளாதார நலன் கருதியே அரசு இந்த துணிச்சலான முடிவை எடுத்துள்ளதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். தங்களிடம் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் சிரமங்களை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவதில் தவறில்லை என்றும், அதே சமயம் அந்த சிரமங்களை மட்டும் காட்டுவது நல்லதல்ல என்றும் அவர் கூறினார். மேலும் தொலைக்காட்சிகள் ஆண்டுதோறும் தங்களின் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மாநில தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடக்கும் எனவும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். சென்னையில் ஏடிஎம் மையங்கள் இதுவரை திறக்கப்படாததால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை கட்டுப்படுத்தும் வகையில் மக்களிடம் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்தார். இதைத் தொடர்ந்து வங்கிகளுக்கு ஒரு நாளும் ஏடிஎம் மையங்களுக்கு 2 நாட்களும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனிடையே வங்கிகள் நேற்று திறக்கப்பட்டதும் புதிய நோட்டுகளை வாங்குவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணம் பெற்று சென்றனர். ஒரு சில தபால் நிலையங்களில் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கியதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். 2வது நாளாக இன்றும் வங்கிகளில் புதிய நோட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏடிஎம் மையங்கள் இன்று முதல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இதுவரை திறக்கப்படாததால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனால் வெளியூர் செல்லும் பயணிகள், ரயில் பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் துக்ளக் ஆட்சி நடைபெறுவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியனை ஆதரித்து 2வது நாளாக தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று பரப்புரை மேற்கொண்டார். மதுரை, பனையூர், சிந்தாமணி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்த அவர், 60 ஆண்டுகால கட்சியான திமுகவும் 50 ஆண்டுகால கட்சியான அதிமுகவும் தமிழக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தேமுதிக வெற்றி பெற்றால் மக்களின் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார். 60 வருஷ கட்சி திமுக, 50 வருஷ கட்சி அதிமுக. சரி, எல்லா விஷயத்திலயும் நம்ம தண்ணீரை வரைஞ்சிட்டோமா? எங்கேயாவது குடிக்க தண்ணி இருக்கா சொல்லுங்க. நான் எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கேன், எங்கேயும் குடிக்க தண்ணீர் இல்ல. உங்களுக்கு எல்லாம் ரேஷன்ல சரியான நேரத்துல பொருட்கள் கிடைக்குதா? அரிசி தரமான அரிசியா, தரமான பொருட்களா உங்களுக்கு கிடைக்குதா? சிந்திச்சு பாக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு முதியோர் பென்ஷன் அப்படிங்கறது கொடுத்து எங்கேயுமே கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. 5 லட்சம் கோடி நம்ம தமிழக கவர்மெண்ட் கடன்ல இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் நம்ம மேல கடன் சுமையத்தை தான் அவங்க சுமத்தி வச்சிருக்காங்களே ஒழிய வளர்ச்சிக்கோ இங்க நல்ல திட்டமிடுறதுக்கோ யாருமே இல்லை. திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் நீங்க எடுத்துக்கங்க. வெறும் ஓட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காசு குடுக்கறேன்னு சொல்லி வருவாங்க. அது எப்போ? தேர்தல் நேரத்துலதான். வேற எப்பயாவது நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் கடன்ல இருந்தாலும் யாராவது வந்து நம்ம வச்சுக்க செலவுக்குன்னு யாராவது குடுக்கறாங்களா? சிந்திச்சு பாக்கணும். நீங்க ஏத சொல்றேன்னா, அவர்களுக்கு தேவை உங்களுடைய ஓட்டு மட்டும்தான். அதுக்கு உங்களை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அது 500-1000 பாத்துக்கங்க. இந்த வாட்டியும் வருவாங்க. இப்ப நான் வந்துட்டு போயிட்டல, இப்ப எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுக்கலாமான்னு பின்னாடியே கழுத்துல துண்ட போட்டுக்கிட்டு கையில ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. இதனைத் தொடர்ந்து எம்எம்சி காலனியில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் துக்ளக் ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்தார். தமிழ்நாடு இன்னைக்கு எந்த திட்டங்களும் இல்லாமல், எந்த விதமான டெவலப்மெண்டே இல்லாமல் தமிழ்நாடே முடங்கி போயிருக்கு. ஒரு கையெழுத்து கூட போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு ஸ்கீம் வந்து மக்களுக்கு லான்ச் பண்றதுக்கு ஒரு மந்திரி இல்ல. தலைமைச் செயலகம்னு ஒன்னு இருக்கு, நீங்க எல்லாம் சென்னைக்கு வரும்போது பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, ஒரு ஆள் கிடையாது அந்த தலைமைச் செயலகத்துல. வெறும் எலி, பாம்பு,
வள்ளி தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இருக்கிற மந்திரிகள் எம்எல்ஏ எல்லாம் எங்க தெரியுமா இருக்காங்க? இந்த மூணு நாலு தொகுதி இடைத்தேர்தல் இங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை வெறும் ஓட்டு, அதை வச்சு ஜெயிக்கணும், மறுபடி பழையபடி நிறைய ஊழல் பண்ணணும். இதை தவிர அவங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் 50 நாள் கிட்ட ஆக போது ஐசியூல இருக்காங்க. அவங்க சீக்கிரம் நல்லா வரணும்ன்றது எங்களுக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன பிரயோஜனம்? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்க கையெழுத்துக்காக நாங்க வெயிட் பண்றோம் சொல்லி எந்த ஃபைல்ல கையெழுத்து போட கூட இன்னைக்கு மந்திரிக்கு யாரும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும்னு சொல்லிதான் நாங்களும் உண்மையிலேயே கஷ்டப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு 7 கோடி மக்கள் வாழ்ற தமிழ்நாடு, ஜெயலலிதா மட்டும் ஐசியூல, தமிழ்நாடே இன்னைக்கு ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க அதிமுக காரங்க. அந்த அளவு ஒரு நிர்வாகமும் இல்லை. வெறும் பால் குடை எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, யாகம் பண்றது, எல்லாருக்கும் மொட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு துக்கள காட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் கிரானைட் கொள்ளையில் கூட்டு சேர்ந்து செயல்பட்டதாக புகார் கூறிய அவர், பணத்திற்கு வாக்குகளை விற்காமல் தேமுதிகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எங்க பார்த்தாலும் திமுக அதிமுக லஞ்சம் ஊழல். இந்த மதுரையில தான் இருக்கு கிரானைட் ஊழல். பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அந்த கிரானைட்ல. அதுல யார் அனுபவிச்சாங்கன்னா ஒன்லி திமுக காரங்களும் அதிமுக. இன்னைக்கு ஓட்டுக்கு காசுன்னு கொடுக்குறாங்களே, அது என்ன காசுன்னு நீங்க யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா? கஷ்டப்பட்டுதான் எல்லாரும் பாடுபடுறோம். யாராவது வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசா இருந்தா கொண்டு வந்து இந்த மாதிரி ஓசியில தர முடியுமா? சிந்திச்சு பாரு. திருட்டு காசு, மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி எடுத்த காசு, லஞ்சம் ஊழல் செஞ்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட இருந்து எடுத்த காசை தான் ஓட்டுக்கு காசுன்னு கொடுத்து உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மனநிலையிலிருந்து நீங்க எல்லாம் மாறு. இந்த நிலையிலிருந்து உங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி வெறும் லஞ்சம் ஊழல்வாதிகளுக்கே எங்க ஓட்டு இல்லை என்ற மனநிலைக்கு தயவு செஞ்சு நம்ம மதுரை மக்கள் வரணும் சொல்லி. அவனியாபுரம், பிரசன்னா காலனி உள்ளிட்ட இடங்களில் எழுச்சி உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வேட்பாளருக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு திரட்டினார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அரவை முத்துவை ஆதரித்து அத்தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இன்று மீண்டும் பரப்புரை மேற்கொள்கிறார். தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் அலைக்கடல் என திரண்டு பொதுமக்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அரவை முத்துவை ஆதரித்து இன்று மீண்டும் அத்தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் எழுச்சி உரையாற்றுகிறார். அதன்படி அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட விஸ்வநாதபுரி, எல்லமேடு, ஆரியூர் ஆகிய இடங்களில் தேமுதிக வேட்பாளருக்கு அவர் ஆதரவு திரட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து புன்னம் சத்திரத்தில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புஞ்சை புலூரில் தமது இன்றைய நாள் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அந்தமான் அருகே மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக மழை பெய்ய வாய்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஜவுளி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, 13 பேர் பலி, தீ காயங்களுடன் பலர் மருத்துவமனையில் அனுமதி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.